ஏற்படாதா முருகா?
Sadiqa da 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 da
ஆடவேண்டு மயிலே, நான் ஆடவேண்டு மயிலே, அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆடவேண்டு மயிலே. என்ன
தப்பு மறக்கணும். தனித்திருப்பது தப்புதான். சார், என்ன சொல்ல வருது? உன் இஷ்டப்படி வந்தேன் பாலரங்கன். அக்கா எனக்காக காத்திருப்பார்கள். அண்ணாமலை வேறு காத்திருக்கிறான். பாலருங்க வீட்டை மறப்பதே பாவம் என்பார். மறந்தால் தானே பாவம். மறுபடியும் வருகிறேன். நிச்சயம் வருவேன். நிச்சயமா வருவேன். என்னை பிடித்திருக்கிறதா உங்களுக்கு? உறவும் வீடும் இல்லாவிட்டான் என் உயிரும் உன்னுடனேயே தங்கிவிடும். சரி, புறப்படுங்க. அதிகம் இறக்கிவிடப் போகிறது. எல்லா பறவைகளின் கொழுப்பு சத்து, தேவா எல்லா மிருகங்களின் கொழுப்பு கலவை, பத்ரகாளி உன் பக்தன் கொடுக்கும் எல்லா படையலையும் ஏற்றுக்கொண்டு உன் பதியை ஆட்டிக்கொள். தாயே, தலைமாலை அணிந்தவளே, புலிமேல் இருப்பவளே, பயங்கரியே, போராடும் நாயகியே, உன் பசி தீர்ந்ததா சொல், உன் மனம் குளிர்ந்ததா சொல். சம்மன் தாண்டானே, உனது வீர வேள்வியும் உனது மூர்க்க பக்தியும் என்னை உன் இஷ்ட தெய்வமாக ஆக்கிவிட்டது. விதிப்படி குறிப்பிட்ட காலம் நீ இட்ட ஏவலை முடிப்பே. நீ பெற்ற வரத்தை நீ செயல்படுத்தும் பகைக்கொப்ப என் அருள் கூடுவதும் குறைவதும் உனக்கு சித்திக்கும். ஆகையால் அற்ப செயல்களுக்கெல்லாம் என் அருளை வீணாக்கி விடாதே. ஆஹா, யாருக்குமே கிட்டாத பேரின்பம் ஓங்கார நாயகியே, அகங்கார தேவதையே, உன் அருளால் இந்த அரசனையும் இந்த நாட்டையும் ஆட்டி வைப்பேன். பிரசாதத்தை எடுங்கள். மரகதம் வீடு பாத்திய, உள்ள போனதும் ஒரே வாசனை. ஆமா ஆமா, மூக்கே நாரி போச்சு. உடம்புல கூட சப்பரோ வாசனை பூசியிருக்க. கிட்ட நெருங்க முடியுமா? மலர் போன்ற மனசு, அந்த வாசனையும் சேர்ந்து உனக்கு மயக்கமே வந்துருச்சு. இல்ல, எந்த வாசனைப்பா? அந்த மர சொல், அந்த கோயிலுக்கு போகல அங்க அடிச்ச வாசனை, அதுலயும் அம்பாள் சன்னதியிலதான் அதிகமா அடிச்சது. சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? படுக்கலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்க்கா. தம்பி, அளவுக்கு மீறி உனக்கு நான் கொடுக்கற செல்லம் உன்னை கெடுத்துடக் கூடாது. ஞாபகம் இருக்கட்டும், நான் என்ன அப்படி தப்பா நடந்துகிட்டேன்? அம்மா இருந்தா இப்படி எல்லாம் என்ன கேப்பியா? நான் தாயில்லா பிள்ளைதானே அக்கா. அருணகிரி, நல்லவர்களோடு பழகி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். கெட்டு போறது சுலபம், கஷ்டப்பட்டாவது நல்லதை படிக்க பழ. கோயிலுக்கு போறது கெட்டதா? சரி, புறப்படுங்க, நானும் வர்றேன். நீ அழைச்சிட்டு அவர் அழைச்சுக்கிட்டா வர்றாரு. ஜவ்வாது வாசனையோட நேற்று வீட்டுக்கு போனார்ல, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதுதான் தம்பியை ஜவான் மாதிரி தொடர்ந்து வந்திருக்காங்க. என்னம்மா செய்யறது? என்ன செய்யறது?
வந்த வழிய பாத்துக்கிட்டு வீட்டுக்கு நடை நீட்ட வேண்டியதான். போங்க மாமா, திரும்பி போகத்தான் வந்தேனா. விழுந்து கிடக்கும் பழத்தை விட பறித்து தின்னும் பழத்திற்கு தான் ருசி அதிகம். ஓஹோ, அப்படியே. இந்த நம் சந்திப்பு தேனுக்கும் இல்லாத சித்திப்பு, இது எப்போதும் நீடிக்கும் அல்லவா? இது என்ன கேள்வி? இதற்கு முறை நாம் இப்படியே என்னை பொறுத்தவரையில் உறுதி. அப்படியானா என் மீது சந்தேகமா? பெண்களுக்கு அடிமையான ஆண்கள் அடங்கியே கிடப்பார். இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேண்டும்? எனக்கு இப்போது ஒரு விளையாட்டா? நெருங்கி வரும் எந்த உணர்ச்சி வெளியில் நாடியை உணர்ந்த மருத்துவ சின்ன உங்கள் முகம், அது கண்ட தாமரை உன் முகம். என்ன மாறி விடிஞ்சு போச்சு? விளக்க கூட அணைக்கல, வாசல் பிரிக்க கோலம் போடல. என்னம்மா கண்டதான் திறந்திருக்கு? ராத்திரியெல்லாம் தூங்கலையா? அட ஏமாடுற, எங்க அந்த பசங்க? ராத்திரி வீட்டுக்கே வரலையா? அண்ணா, நான் என்ன சொல்லுவேன்? அம்மா சாகும்போது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. பச்சை மரத்துல அரைஞ்ச ஆணி மாதிரி சிறு வயசுல அம்மா சொல்லி போனது என் மனசுல அழுத்தமா பதிஞ்சு போச்சு. தம்பி எப்படி நடந்தாலும் அவனை அதட்டவோ அவன் இஷ்டத்துக்கு விரோதமா நடக்கவோ நான் துணிய போறதில்லை. அந்த கடவுள் தான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அதாவதுமா, நான் கூட இப்பதான் கேள்விப்பட்டு விடுகிறதுக்கு முன்னால ஓடி வந்தேன். யாரோ ஆட்டக்காரி மரகதமா ராத்திரி எல்லாம் அவ வீட்டுலதான் அருணகிரி பொட்டம் அடிச்சுட்டு இருந்தான். இந்த மாதிரி விஷயம் எவ்வளவு சீக்கிரமா ஊர் சிரிக்க பரவிடுது பாருங்க. என்ன செய்யறா? இந்த பய அண்ணாமலையா அவங்க கூட போனானே, என் வீட்டுக்கு வேற பழி வந்துட போகுதுன்னு அந்த பயல உதச்சி இழுத்துக்கிட்டு போலாது ஓடி வந்தேன். அண்ணாமலை தங்க கம்பி, அவனையும் மீறிதான் அருணகிரி இப்படியெல்லாம் நடக்கிறான். இங்க எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. சொல்லுமா. உடனே தம்பிக்கு ஒரு கல்யாணம் செய்துட்டாளா? இந்த பாவத்தில இருந்து அவனை காப்பாற்ற முடியும். நான் எங்க போய் பெண் தேட போறேன்? நீங்கதான் பெரிய மனசு பண்ணி இதுக்கு ஒரு ஏற்பாட்டை செய்யணும். எனக்கும் அதே யோஜனை தான் பட்டுச்சு. நான் உடனே கவனிக்கிறேன். குருவே மரணத்தை அழைத்துக் கொண்டு வந்துவிட்டு அழகியே, இவன் யார்? உன்னை தனியாகத்தான் வர சொன்னேன். என் காதல் அபச்சா அபச்சா, அழகிக்கு காதலன் இருப்பது அநீதி. உன் போன்றவர்களுடைய தேவை தெய்வ துண்டிற்கு பயன்பட வேண்டும். உன் பெயர் என்ன? அருணகிரி. நரனா? நீயே சிந்தித்துப்போ. இவருடைய சேவை என் தாயின் சன்னிதானத்திற்கு பயன்பட வேண்டும்.
ஆகினால் அவளை தனிமகளாக விடு, நீ விலகி விடு. மரகதம், உன் நாட்டியம் என் தாயின் சன்னிதானத்தை பரவசப்படுத்த வேண்டும். குருநாதர் மன்னிக்க வேண்டும். மரகதம் தனிமகளாக இருந்து எவரிடம் எவரையும் ஏற்க மாட்டாள். அதற்கு நான் ஒப்புதலும் தரமாட்டேன். நரன் என்று எண்ணினாயோ என்னை அருணகிரி? யாரிடம் பேசுகிறாய்? என் சொத்தின் உரிமையை ஸ்திரப்படுத்த நான் யாரிடமும் பேச முடியும். மரகதம், புறப்படு. மரகன் பெரியா புட்டனா, இவன் மாணவத்தை அடக்குவதற்கு என்ன செய்வது? அம்பாளை அழைத்து ஏறிவிடலாம். இதற்காக அம்பாளிடம் போய் முறையிடுவதா? வேண்டாம் சாதி, வேண்டாம். அரசனிடம் நாங்கள் குறிப்பு காட்டினாலே போதுமே. இவனுக்காக அரசனிடம் நான் போக வேண்டும்? தேவையில்லை சுவாமி. பயத்தை விட நயத்தில்தான் பெண்கள் அதிகம் நயப்படுவார்கள். நயத்தை விட நகை நட்டு துணிமணிகளிலேதான் பெண்கள் அதிகம் மயங்குவார்கள். உண்மை. முயற்சி செய்ய. ஒரே நாள்ல என் பொண்ணு புள்ள ரெண்டுக்கும் உன்னாவே கல்யாணத்தை முடிக்கணும். அதனால ஆதிய என் பையனுக்கும் என் மகள் அருணகிரிக்கும் ஏற்பாடு செய்யத்தான் வந்திருக்கும். அதாவது பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு இனிமே நீங்க தான் தலை. உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். பொன்னம்பரா, ஆதிக்கு 100 வராகல்ல காசு மாலை, 50 வராகல்ல தங்க ஒட்டியானம், வைரத்தோடு மூக்குத்தி எல்லாம் நானே போட்டுறேன். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க என்ன போட போறீங்க? ஆதி, உன்னால முடிஞ்சது சொல்லமா. அவங்க போடுற அளவுக்கு நானும் அந்த பொண்ணுக்கு போடுறேன். என்னமா சொல்ற? அந்த அளவுக்கு உன்னால போட முடியுமா? நாளைக்கு சொன்னபடி நடக்க வேண்டாம். ஏன்னா முடியாது. அவங்க எனக்கு போடுற நகை என் தம்பிக்காக, அவங்க பொண்ணுக்கு நான் திரும்ப போட்டுடுறேன். பெண்களுக்கு நகையினாலேயா பெருமை வந்துட போகுது? ஆஹா, என்ன உயர்ந்த குணம்! இதுதான் பெண்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. சரிமா, உனக்கும் என் பொண்ணுக்கும் நானே எல்லா நகையும் போட்டேன். நீ ஒண்ணு செய்ய வேண்டும். எங்க தம்பி என்ன வரக்கான? இந்த பெண்களுக்குள்ள பொறாமை. இருந்தாலும் உங்க மரகத்துக்குள்ள பொறாமை உலகத்துல வேறு யாருக்குமே இல்லை. அவ வீடே நீங்க ஜல்லியா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறது இருக்கு. அப்படியேப்பா, உண்மையிலேயே அவளுக்கு என்ன உயிர்? அது எப்படி? ஆனா நீங்க வாட்டத்துல மயங்கிட்டு இருக்கும். நான் உன் பாட்டில் மயங்கிட்டான் என்று வந்தேன். இனிய நான் ஓயாம பாடுறேன். நீ தெரியாம இருங்க. சொல்லி வாய் முள்ள, அதுக்குள்ள ஆள் வந்துடுச்சே. சரி, வந்த இடம் சரியா இருக்கு. ஆள் கிடைச்சா போதும், போட்டு அடைச்சு வச்சிடறாங்கப்பா. எங்கடா வந்து? எங்கயா? ஊர்ல இருந்து உன்னை யார் யாரெல்லாமோ பார்க்க வந்திருக்கோங்க. புறப்படி சீக்கிரம் வா. வா அருணகிரி, வா. இவர் தான் உன் மாமனார். தன்னுடைய மகளை உணவு கொடுத்து ஆதிய தன்னுடைய மகனுக்கு எடுத்துக்கிறதுன்னு பேச்சு முடிவு பண்ணிருக்கு. உன்னுடைய விருப்பத்தை சொல்லு. பெரிய வந்த பேச்சுக்கு பிறகு என் அபிப்பிராயம் இருக்கு. அப்படியே செய். அப்போ நிச்சயதார்த்தம் பண்ண எழுதுங்க. பாரியா,
ஆதியோட நல்ல குணத்துக்காக வேண்டி அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டிக்கிறேன். ஆனா அருணகிரியோட சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் முடிவு. அண்ணா, தம்பி கல்யாணம் தான் இப்ப முக்கியம். அதுக்கு அவங்க இஷ்டப்படாட்டி அவங்க வீட்டு சம்பந்தம் எனக்கு வேண்டாம். மன்னிச்சிடுங்க, என்னால உங்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட அவமானம் போர் எனக்கு புத்தி வந்துடுச்சு. எப்படியோ உன்னை நல்வழிப்படுத்த இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, அது வரைக்கும் சந்தோஷம். நான் வேற இடம் பார்த்து பேச முடிக்கிறேன். ஆனா இதுல ஒரு சங்கடம், நான் பல பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டா பிறகு வீடே கெதின்னு இருந்துடுவேன். வாக்காவது கத்திரிக்கையாவது போய் வேலையை பாரு. ஒரு செல்லா பணம் கூட யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. யார் வந்து என்ன செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் நடக்காத பேச்சு. அக்கா, நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நானே குறைவாகவோ மோசக்காரனாகவோ நடந்து கொள்ள தயாரா இல்லை. தம்பி, அண்ணா, இருக்கிற நகைகளை எல்லாம் விட்டுடலாம். மேற்கொண்டு தொழைக்கு வீட்டையும் அடகு வச்சு அவன் பட்ட கடமையும் தீர்த்திடலாம். அந்த கேவலம் நமக்கு வேண்டாம் அண்ணா. பொருள் பெருசில்லை, அவன் திருந்துனா போதும். உனக்கு உபயோகப்படுத்துவதில்லை. வணக்கம். சிங்கார கிளையே, பச்சை கிளியே, இவையெல்லாம் உனக்காக எடுத்து மாட்டிக்கொள். மறகலாம், சாமிக்கால விழுமா? அவள் செய்யக்கூடாது இந்த வேலையை. நானும் அவளும் ஒன்று. மரகதம், வா கட்டிலே உட்கார், நாம் இருவரும் ஐக்கியமாய் விடுவோமா? ஆண்டிய மங்கையும் ஐக்கியமாவதா? பரமனும் ஆண்டிதான், பார்வதி ஒன்றுபடவில்லையா? பரமனா தாங்கள்? தாண்டவ பார்க்க வேண்டுமா? வா. துறவி போல் வேஷம், பக்தனை போல் பாவம், ஆசையை விட்ட ஆண்டி போல் ஜடாமுடி. உங்களுக்கு இந்த ஆசையும் பாசம் பாவம் இல்லையா? பாவமா? பாவம் பாமர மக்களை ஏமாற்ற ஏற்படுத்தப்பட்ட ஓர்த்தையடி எங்களுக்கு அல்ல. பாடி போகிறேன். பாவ வெறியனை காளி பக்தனானி தேசத்தை கலைத்து ஊர் சிரிக்க வைத்து விடுவேன். வெளியே ஓடு. நரமனிதனே, உன் உயிரை குடிக்கிறேன் பாருங்கள். வாருங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்களா. யாரி வாமா, உமா வாமா. இவங்களும் உங்களை தாத்தா மாதிரிதான். பரம இருந்தாலும் என் பொண்ணை உயிர் போல வளர்த்து ஆளாக்கி அது எப்படியாவது கண்கலங்காம எங்கேயாவது வாழ்ந்தா அதே போதுங்க. அதை பத்திலாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அருணகிரிக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, சொத்தும் இருக்கு, பையன் நல்ல அழகு. எல்லாத்தையும் விட அவங்க அக்கா ஆவி உங்க பொண்ணை தன் கண்ணை போல பார்த்துக்கும். ஒரு இஷ்டம் போலவே செய்யுங்க. ஆனா வீடு சிறப்பா நாங்க ஒண்ணும் பெருசா செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்க பொண்ணு நீங்களும் புறத்து வந்தா போதும், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். கெட்டுமலம்
ஆம்பளைக்கு மரியாதையா? இருக்கட்டும். உனக்கு யார தெரியுமா? பேசவே தெரியாது போல இருக்கு. கன்றாள். சரி, ஆடவாவது தெரியுமா? ஏய், உன்னதான் கேட்கிறேன், ஆட தெரியுமா? மனுஷனுக்கு உணவற்ற மிருகத்தை கட்டி வைக்கிற பழக்கம் ஒழியணும். வரப்போறியா இல்லையா? இடல் கண்டு ஓடி வரும் மரகதம், குரல் கேட்டு கழுத்தை வளைக்கும் கோமேதகம், சிரிப்புக்கு பொருள் புரிந்து சேர்த்து அணைக்கும் சித்ராங்கி, அவர்கள் மடியென்னும் ஊஞ்சலில் ஆடிய எனது இன்பம் எங்கே? பரட்டுத்திடலில் மிரண்டோடும் இந்த நாட்டுப்புறம் காட்டும் வேதனை எங்கே? அழு, நீ அழ வந்தவள், அழ வேண்டிய இடமும் இதுதான். நன்றாக அழு. பலே, முத்து உதிர்ந்தது. மனைவியாக வந்த மரக்கட்டைக்கு தேர்ச்சி எப்படி வந்தது? நான் கலைவிசி அறிந்தவன், ஊழலை விரும்புவேன். ஆனால் உணர்வில்லாத உன் போந்தைத்தனம் எனக்கு வெறுப்பை தந்துவிட்டு. வீட்டுக்குள்ளே கட்டி வைத்த கிளிப்பிள்ளை போல் சுட்டு சுட்டி பொழுதை போக்கி வந்த நாட்டுப்புறம், அந்நிய ஆடவரோடும் பேசி அறியாதனாம், எந்த சூதும் சுகமும் அறியாதவள். உங்களை மகிழ்விக்கும் விதம் எனக்கு புதிதல்லாம். எனக்கு தெரியாத நடிப்பு. நீங்கள் என்னிடம் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? நாணமும் உடற்கூச்சமும் உடன் பிறந்ததாயிற்று அத்தா. உன் அறியாமைக்கு அனுதாபப்படுகிறேன். ஆனால் எனக்கு எது தேவை என்பதை உனக்கு காட்சியாக காட்டி பழக்க மூட்டி பிறகு உன்னோடு நிலையாக தங்கிவிடுகிறேன். பாரம்பரிய என்னை காணாவிட்டாலும் உன் கண் உறங்கு. என்னை கண்ட பிறகு இனி விடியும் வரையும் உன் கண் உறங்கு. உண்மையா? கேட்க மறந்து விட்டேன். நீங்கள் தாலி கட்டிய அந்த பொம்மை எப்படி இருக்கிறது? அவளை பற்றி ஒன்றும் கேட்காது. Thank you.
கத்தியே இணைந்து சுகித்திருப்போம் தேடும் கண்ணாலே பேசுவோம் பேசியே இணைந்து சுகித்திருப்போம் காதலின் சுகமே கனியிதழ் மோகமே காதலின் சுகமே கனியிதழ் மோகமே காவியம் வரைவோமே நிலவே அதன் ஒளி என்னை அழைத்துக்கொள் கற்புடை மாதர் காணக்கூடாத கோர நரகத்தை கண்டுவிட்ட என் விழிகளை குருடாக்கி விடும் சித்திரவதையிலும் கொடியதை அனுபவித்த என் உடலை எரித்து விடும் முருகா எரித்து விடும் கண் கண்ட கடவுளே உன் மீது ஆணை பிறக்கும் வரை எனது தொழிலும் அன்பும் என் கணவருக்குரிய ஆனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உடல் உறவு கணவன் மனைவி என்று இன்ப பந்தம் இனி எப்போதும் இருக்க வேண்டாம் என்னத்தாலும் உடலின் மத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன் உன் மீது ஆணையாக இது உறுதி இருக்கையில் அமரு திருவண்ணாமலையில் புகழ் எங்கும் பரவ அரசால் புரூட தேவ மகராஜனே நீ என்பால் கொண்டுள்ள அபிமானம் இந்த நாடு அறிவு உண்மை இருந்தும் சில அறிவீர்கள் என் கட்டளை மறுத்தால் அபச்சாரம் அபச்சாரம் விவரம் கூறுங்கள் நான் அழைத்து விசாரிக்கிறேன் தேவையில்லை என் காளியிடம் சொன்னால் அவளை சென்று அழித்து விடுவாள் வேண்டாம் வேண்டாம் என் குடிமக்கள் ஏதும் அறியாதவர்கள் மன்னித்து விடுங்கள் இது தவறுக்கெல்லாம் நான் யாரையும் அழிப்பதில் பயப்பட வேண்டாம் யார் என்ன பேசுகிறார்களோ ஆடும் அழகி மரகதம் என்பவள் என் கட்டளைப்படி தேவதை முன் ஆட மறுக்கிறாள் அவள் விரும்பாவிட்டால் வேறு நடந்த மாதிரி யாரோ உத்தரவு அனுப்புகிறேனே அவளுக்கு ஏன் அவ்வளவு ஆணவம் பிரபு இஷ்டப்படாதவரை கட்டாயப்படுத்துவதும் தர்மம் அல்லது நீதி அநீதி மந்திரிகள் கூற வேண்டியது எனக்கல்ல அங்கே சாந்தி அமருங்கள் என்ன செய்ய வேண்டும் அவளுக்கு ஏதாவது சிறு தண்டனையாவது அளிக்க வேண்டும் ஒரு ஆயிர வராகன் அபராதம் என்று உத்தரவிடும் அப்போதுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள் ஆகட்டும் அப்படியே செய்கிறேன் காளி உனக்குத்தான் கருணை காட்டுவாள் வருகிறேன் ஆதிக்கு வயதான போதிலும் ஜாதக ரீதியாக மாங்கல்ய ராசி இப்பத்தான் வேலை செய்ய தொடங்குது அதனால விவாகம் கண்டிப்பா நடந்தே தீரணும்னு வேலை சொல்லுங்க மாப்பிள்ளைக்கு சரியான கால பருவம் உருவம் பழுத்த பல மாதிரி தள தளன்னு வாட்ட காட்டமா இருப்பாரு என்னவோ கிட்டத்தட்ட குபேரனுக்கே ஈடுங்க இதை விட வேற என்ன வேணும் இருங்க தம்பியை கூப்பிடுறேன் நானும் கேட்டேன் அப்படியே முடிச்சிடும் ஆனா அக்கால அவரும் என்னோட இங்கேயே இருக்கணும் சம்மதமா வேஷ சொத்து சமத்தோட அவர் இங்கேயே இருக்க சொல்லிவிடுறோம் அப்ப சரி ஆப்பிள வந்திருக்காரா நேர்ல பார்த்துட்டா செய்தியை குறிச்சிடலாம் அவர் இங்க வர கூச்சப்படுறாரு அதுவும் இல்லாம கல்யாணம் ஆயிட்டா அவர் இங்கே தானே இருக்க போறாரு அப்ப தினமும் நீங்க பாக்கலாமே மாப்பிள்ளைக்கு என்ன என் கூச்சம் அதானே அதுவும் சரிதான் அம்மா ஆதி நீ கொஞ்சம் அப்படி நடந்துக்கம்மா பெரிய பணக்கார மாப்பிள்ள எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொருளை மாறி நீ இஷ்டப்படி இறக்கலாம் ஓ சுகத்துக்கு விரோதமா உங்க அக்கா எதுவும் செய்யாது எதுக்கும் ஒத்துக்கும் நீ பெருசா ஒண்ணு யோசிக்காத மாப்பிள்ளைக்கு வேற ஒண்ணும் இல்ல லேசா அப்படி கொஞ்சம் குட்டம் என்ன தொடுநோய் அது ஒரு தொட்டு விளையாது இல்ல தெரியுமா ஏய் தரகா என்ன சொன்ன குஷ்டமா தங்க பதுமையடா என் அக்கா உன்னுடைய பொருள் மரணம் யாருக்கடா வேணும் உன் போயம் முன்னிக்காதே இத்தனை வயசுக்கு பிறகு உங்க அக்கா கட்டிய பாரு எவன் அவன் வாய் தவறு போயா ஆள பாரு அக்கா
அரண்மனை கோவில்களில் மரகதம் சம்பிரதாயப்படி நாட்டியம் ஆட மறுத்துவிட்டதால் அபராத தொகையாக 1000 வராகனை ஒரு வார கெடுவுக்குள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். இப்படிக்கு பிரபுரதேவ மகாராஜா உத்தரவு. இவையெல்லாம் அந்த மந்திரவாதியின் திருவிளையாடல் தான். உன் திருவிளையாடல் தான் அநியாயம். வர வேண்டிய சொத்தும் போய் இருக்கு சொத்துக்கும் ஆபத்து. ராஜா பகை வேற, இனிமே வாழ முடியுமா இந்த ஊர்ல? ஏயா இப்ப இதுக்கு என்ன செய்ய போறேன்? செப்பால் எடுத்து காசு கூட நான் தரமாட்டேன். மரகதம், அபராத தொகையை நானே கொண்டு வருகிறேன். தம்பினா தம்பிதான். எதையோ மறைக்கிற, சும்மா சொல்லு ராஜா. ஒரு பணக்காரனிடம் கையெழுத்து போட்டு கொடுத்து கொஞ்சம் கடன் வாங்கின, அவன் வட்டிக்கு வட்டி போட்டு முதலை சேர்த்து இப்போதே கொடுக்கணும். நீ கழுத்தை பிடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது நடவடிக்கை எடுத்து என் மானத்தையே போட்டுடுவான் போல இருக்கு. அத்தாச்சி, இருக்கிற போது ஒரு ரவையும் கொடுக்கிறேன், அதையும் விட்டு கொடுத்தனுப்புங்க. ஆமா, உங்க அப்பா வைரத்தை பூட்டி அனுப்பிச்சிட்டான் பாரு, அதை வித்தா என் பஞ்சம் தீந்துடும். தம்பி, இருக்கிற எல்லாத்தையுமே வித்து எடுத்துக்கிட்டு போ. நாங்க ஏதோ கூலி வேலை செய்தாவது எங்க வயசை கழிக்கும். இதெல்லாம் போதாதுக்கா. அப்போ ஒண்ணு செய்யலாம். வீட்டை வித்து ஏற்கனவே அடமான தொகை போக பாக்கி இருக்கிற பூராவையும் கொண்டு போ. அப்படியே செய்து என் மானத்தை காப்பாத்துக்க. எனக்கு வர்ற அவமானம் அண்ணாமன். என்னக்கா? அப்பாவை வர சொல்லிட்டு போ. எங்கே ஆள் வராது? பெரிய வீராப்பா தூசிட்டு போனா ஆளே காணும். ஏன் அப்படி கட்டுறேன்? பேசாம அவர் வந்துடுவார். இன்னைக்கு கட்டாட்டி தலை போயிடும் தங்கச்சி. தலையா போகுது? தங்கச்சி கழுத்துல இருக்கிற ரெண்டு நகைதான் போகும். சுத்த கட்டிட்டு போறோம். ஏண்டா நினைக்க, என்னடா சொன்னேன், ஒரு திருநாணி கூட தொடங்கிட மாட்டேன். வேணும்னா ரெண்டு பேரும் சிவசாமியிலே இருக்கட்டும். அப்படியே ஆகட்டுமா. இந்த வீட்டை விட அது எவ்வளவோ மேல். இது 1000 வராகம் கொண்டு போய் அபராத தொகை கட்டு. 1000 வராகம்? மாமா, நான் தான் ராஜா. நான் இதை கட்ட அந்த அபராதத்தை உன் தலையிலேயே கட்டுறேன். கஜன அவரைக்கு தூக்கி என்னமா செய்ய? என்னமா அழுதுருக்க? கன்னத்துல ஓடி இருக்கிற கண்ணி சொல்லுது. மாடி வீடு போய் குடிசைக்கு வந்துட்டு கவலை அம்மா. நான் குடிசையிலேயே பிறந்து வளர்ந்தவரா, அதுக்காக நான் ஏன் அழ போறேன்? எனக்கு புரியுது. ஆனால் நீ பண்புள்ள பொண்ணு, புருஷன் குற்றத்தை பொறுத்து அவனை திருத்த பாருமா. உன் மனசு நோயக்கூடாது. அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தா நமக்கு நல்லதா? போய் படுமா. பருவம் அங்கு
அரித்த மலரை தலையில் வைக்காம மூளைக்கு ஒன்றாக முருகா முருகா என்று போடலாமா? வாங்க சார், எனக்கு தேவையில்லாதது. எங்கும் உள்ள என் அப்பனை கற்பனை செய்து. கணவனும் உனக்கு கடவுள் தானே. நான் சந்தோஷமாயிருக்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க சார். ஏதாவது பணம் வச்சிருக்கீங்க? அத்தா, நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன்னைக்கு பாடுபட்டு சாப்பிடுறோமே, உங்களுக்கு தெரியாது. ஞானம் என் கண்ணில் நான் யாவது வச்சிருக்கியா? புருஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது, என் மேல ஆணை. உண்மையை சொல்லு. பெரிய சோதனை இது. அக்கா திருப்பி கொண்டு பயப்படுறியா? இருந்தா கூடு, ரெண்டு நாள்ல திருப்பி கொண்டாந்து கொடுத்துறேன். இந்த வீட்டுக்கு வர மருமக கையில இருக்கும்படி ரெண்டு கல் வளைய அத்தை சாகும் போது அத்தாச்சு கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா? அக்கா அதை உன்கிட்ட கொடுத்துருக்குல்ல? தலைமுறை தலைமுறையா உள்ள ஒரே சொத்து. நான் சந்தோஷமா இருக்க வேணும். போய் அதை கொண்ட சீக்கிரம் கொடுத்து விடுறாங்க. ஓகே சொல்லாத பொம்பளைங்கப்பா, ஏதாவது ஒழிச்சு வைக்காம இருக்கவே மாட்டாங்க. பத்தினி என் ஞானம்தான். Thank you.
தம்பி வரலையாமா? இல்ல, இந்த அந்த மரத்தை எடு. இத கொண்டு போய் வலையில போட்டு சீக்கிரமா சோத்த வடிச்சு சாப்பிடுமா? இந்த பணத்தை பத்திரமா அடுத்து பண்ணுவேன். பணங்கள் அரிசி வேறைய கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல நெல்லு குத்துனேன், அரிசி கொடுத்தாங்க. இன்னொரு வீட்டுல தண்ணி அரிசி ஊத்துனேன், அதுக்கு பணம் கொடுத்தாங்க. நீங்க இப்படி தனியா பாடு பண்ணுமா? இனிமே நானும் வர அத்தாச்சி. வீட்டுக்குள்ள இருந்து என்ன சுகத்தை கண்டு? கடவுளே, இந்த பொண்ணு படுற வேதனை கூட உன் மனச கரைக்கலையே. ஏன்பா என்னமோ போனது? பாய் இருந்தா எடுத்து போறக்கா. ஞானவல்லி, பாய் எடுத்து போடுமா? என்னப்பா செய்து உனக்கு? கை கால் மறத்து போயிருது, உடம்பு போட்டு முறிக்கிறக்கா. அஞ்சு நான் என்ன செய்வேன்? நீங்க பாத்துக்கீங்க, நான் சீக்கிரமா போய் வயசரை கூட்டிக்கிட்டு வரேன். தம்பி, அந்த முருகன் தாம்பா நமக்கு துணை. அவனை நம்பி வேண்டிக்கிறா ராஜா. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அக்கா, நீ அழாதேக்கா, எனக்கு ஒரு ஆபத்து, பயப்படாது. அம்மா, அம்மா, தாங்க முடியலையே. தம்பி காப்பாத்து, என் கோயிலுக்கு வந்து அவனுக்கு முடி அரைக்கு.
எனக்கு
உடனின்மை வேண்டாம் என்று உன்னிடம் உறுதி செய்தேனே, நீயே இப்படி என் உறுதியை சோதிக்கலாமா? கடைசி வரை என் புத்தி தடுமாறாமல் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சித்ராங்கி, யார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருணகிரி. அருணகிரியா? அட கன்றாவிய, இது என்ன வேஷம்? சித்ராங்கி, என்ன விளையாட? உன்னப்பு வந்ததும் வியாதியை கூட பொருட்படுத்தாம ஓடோடி வந்து. வியாதி வந்துடுச்சா? எங்க உனக்கு புத்தி இருக்கா? போயா வெளியே. சித்ராங்கி, தேனும் பாலும் கலந்து திட்டிக்க திட்டிக்க எனக்கு சோறு ஊட்டினாய், அதை மறக்கலாமா நீ? அதெல்லாம் சித்ராங்கி, மார்போடு என்னை அழைத்து சாகும் வரை இருவரும் ஒருவர் என்று சொன்னாயே, அதை கூடவா மறந்து விட்டோம்? அப்படி இருக்காம போய்தானே இப்படி கெட்டவங்க வந்திருக்கேன். இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? சித்ராங்கி, செத்து பழக்கி புது ஆளா திரும்பி வா. சித்தப்பட்ட அப்ப சித்ராங்கி மறவாமல் இருப்பது தவறல்லவா? வைர சிலையாக இருந்தவன் நான். இருந்த காலத்தில் எண்ணி ஏங்குவது தர்மம். சென்றதை மறப்பதா மனித தர்மம்? அழகில் மன்மதன் என்றார், அனைத்தில் மான் என்றார், என் சொத்தெல்லாம் சுகம் என்றார். அத்தனையும் மறந்து என்னை அசிங்கம் என்று நீயே வெறுத்தால் எனக்கு வேறு புகலிடம் ஏது? மரகதம் வேறு புகலிடம் ஏது? சற்றே மனம் இறங்கு மரகதம், உனக்கு கோடி புண்ணியம் கிட்டுமடி. உள்ளந்து எனக்கு சீர்கெட்டப்பு உடலுறவு வேண்டாம் என்றுதானே சொல்லுங்க? சீர்கெடுத்த சிங்காரிய நீதானடி பாவி. பணி பேச வேண்டாம், உங்கள் முகவரி என்னோட இருந்து எத்தனை பேரோட கெட்டணைந்தீர்கள் அத்தனை மறந்து விட்டதா? மரகதம், எல்லாம் என் தப்பாகவே இருக்கட்டும். ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னால் தானே கட்டின மனைவியையும் நான் மறந்து உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன் மரகதம். துடிக்கும் என் ஆசை, கொஞ்சம் கருணையோடு பார் மரகதம். இப்ப போன உடனே இட்டு போகாத எண்ணம் ஏன் இப்படி மிருகவரை கொண்டாலே? இயற்கையும் இறைவனும் கூட ஒத்துக்கொள்ள முடியாத அணி. என்னை மன்னித்து மறந்து போய்விடுங்கள். நானும் கடைசி வரை உங்களுக்கு புரியவளாகவே இருந்து இறந்து விடுகிறேன். போய்விடுங்கள். அம்மா, உங்களை கும்பிடுகிறோம், உள்ளே போக விடுங்கள். மரகதம் என்னை எப்படியும் ஏற்றுக்கொள்வாள். தயவு செய்யுங்கள் தாயே. அது எனக்கு தெரியும். ஏய்யா, அன்னைக்கு ஒரு நாள் காசு மாலை செய்ய அவளுக்கு தெரியாத ஆயிர வராகன் சொன்னான்னு கேட்டேனே. குடுத்தியா போவணி? அக்கா, 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 அக்கா. தம்பி, என்னப்பா இது? அக்கா, இப்ப எனக்கு ஆயிரம் மரகதம் தேவை, இல்லைன்னா நான் மரகதத்தை போய் பார்க்க முடியாது. இந்த நிலையிலுமா நீ அவளை போய் பார்க்கணும்? மிருக வெறியிலேயே வளர்ந்து விட்டவன் தான். பெண் இன்பம் இல்லாமல் என்னால வாழ முடியாது அக்கா. தம்பி, இப்படி வந்து கொஞ்சம் அமைதியா உட்கார். முடியாது,
இப்பவே போகணும், இல்லை சாகும். தம்பி, உடனே என்ன பண்ணிட்டு அப்புறம் நீ சாவிட ராஜா. இந்த வேஷமெல்லாம் என்னை மாற்றினாரு குரு. என்ன கட்டி அணைக்கு அத்தனை பெண்கள் காலையில் விழுகிறேன். அப்படியாவது என்ன அமைத்து வச்சும் உருவத்தில் இருந்து கீழான மகன் விரும்ப மாட்டான். நீ கொட்டி கொடுத்த படம் எல்லாம் இப்ப உன்னை எட்டி உதைக்கும் அப்பா. என் சொன்ன கேளுடா, கொஞ்சம் உத்தரப்படி குரு. என்ன மனைவி எப்படி மத்தவன் எப்படி என்கிறது முழுவதும் தெரிஞ்சுக்கணும். என்ன தடுக்காது, நான் போய் தாய்க்கிறேன். அப்படியா, முதல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் வயசப்படி எங்க வேணுமோ போ. அம்மாவுக்கு வாக்கு தந்தை, அதன்படி இதுவரை உனக்காக வாழ்ந்து உடனிருந்து உன்னை கண் போல பாதுகாக்க ஆசைப்பட்டு என் கல்யாணத்தையும் விருத்து சொத்து சுகம் எல்லாம் இழந்து செல்லமா வளர்த்து உன்னையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டேன். ஊர் முற்றமும் என்னை பார்த்து சிரிக்கிறப்போ வறுமையை கண்டு வசைப்பாடுது. எதுக்கும் நான் கவலைப்படலை. என் கவலை எல்லாம் எனக்கு முன்னாலே நீ சாழ கூடாது. அது ஒண்ணுதான்ப்பா. அக்கா, இந்த பேச்செல்லாம் என் பசியை தீர்த்துடாது. இத்தனை நாளும் தான் பரத்தையில் இருந்து உன் கண்ணை மறைச்சிடு. இப்பவும் உன் மனைவியை மறந்து வெளியே அலையணுமா? மனைவியாக கண்ணே கருந்தே அன்பே ஆறாமதே என்று ஆயிரம் சொன்னேன், அவளுக்குத்தான் மனசில்லையே. அக்கா, இந்த செண்டாடியை பார், காவனை பார்த்து நகைக்கிறாள். ஐயோ, இதைவிட என்னை கொல்லலாமே. ஐயோ தெய்வமே, தம்பி நீ செய்த வினை அப்பா. இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். நாம யார நோக முடியும்? அவசரப்படாதே, அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி செய்து என்னை அழைத்து சென்று நடித்தீர்களே நிறுத்தி விலைக்கும். ஆயிரம் வராமல் யாராவது கொடுத்தா அதை வாங்கி விட்டுக்கோ. நாயானாலும் நான் அவனுக்கு அருமையா இருக்கிறேன். அக்கா, அக்கா, அவன் திருக்கதை விட கொடுமையானது அக்கா உனது வார்த்தை. ஒரு நகைச்சிட்டு மனதையும் நகைச்சிட்டு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாகக்கூடாது. எனக்கு பிறகு உன் வீதி எப்படியோ போயிட்டு. அக்கா, தம்பி என்னப்பா செய்வினா? எல்லா பெண்களுமே உன்னை வெறுக்கிறாங்க. நானும் ஒரு பெண் தான், ஆனா உன்னுடன் பிறந்து சகோதரியா போயிட்டேது. உன்னுடைய அந்த இச்சையையும் பூர்த்தி செய்து தம்பி. நான் திருப்பாவியற்ற என் தெய்வம் வாங்கி உன் வாயிலிருந்து இத்தனை கேட்கவா நான் வாழ்ந்திருந்தேன். நாயினும் கீழான நான் உன்னோடு பிறந்து உனக்கு தீராத பழியையும் ஆவதூரையும் தந்துவிட்டேனே அக்கா. அவளுக்கும் கூட உன் பெருமை கிடைக்காது அக்கா. புறக்கண்ணை அவித்து அகக்கண்ணை கிருந்து ஆதி என்னை மன்னித்து விடக்கா, என்னை மன்னித்து எனக்கு இனி வாழ்வு வேண்டாம். தாயே எனக்கு இனி வாழ்வு வேண்டாம். அம்மா, அம்மா, அம்மா. உன் கணவன் வெறுக்கலாமா? அவனை ஏற்றுக்கொள்ளம்மா. ஐயோ, என் தெய்வத்தை நான் வெறுப்பேன். உங்களுக்கு அவமானம் வர நான் பொறுப்பேனா? எனக்கும் அவருக்கும் உடல் உறவு வேண்டாம் என்று நான் முருகனிடம் ஏற்கனவே சபதம் செய்து விட்டேனே. தெய்வமே, இதுவும் சோதனையா? தம்பி, தம்பி, மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமையுண்டோ? அம்மா, விதி என்ன, கதி என்ன, தீ பிறவி
வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி அம்மா உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாதியன்றோ பாதியன்றோ ஊராரும் நகைத்திடவே அம்மா உரு துணையாம் மனையாளும் நகைத்தாடே இழிவந்தோ எத்தனையோ பிறவி பெற்று இழைச்சிடும் தீமை எல்லாம் இத்திரதி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இத்திரதி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் ஆண்டவனுக்கு ஒருவன் செய்யும் பெரும் துரோகம் தான் தற்கொலை. கொலையினும் கொடுமை செய்தவனுக்கு தண்டனை வேண்டாமா சுவாமி? குற்றத்தை உணர்ந்த போதே நீ தூய்மை பெற்ற உன் விதியும் மாறிய செய்யத்தகாதன செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன். அதனால் நான் திரும்பியவன் ஆனதாகுமா? உணர்ச்சி உண்டு. காம வசப்பட்டு நீ தடுமாறிய காலத்தில் கடவுளை வழிபட நீ தவறுகிறது. அகந்தையா நீ அநீதி செய்தவன். பெரியும் பருவமும் காட்டிய அறியாத்தனவன். அதை நீ அறிந்து திறந்த அதுபோதே ஆண்டவன் கருணையும் மலர்ந்த முருகா முருகா இதை நீ என்றும் மறவாய். ஆயிரம் காகம் சூடினும் ஒரு கல்லெறிய அத்தனையும் பறக்கும். எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமாற உருக அத்தனையும் மறை. இதை நீ மறவாய். உணர்ந்தேன். இரவாருள் இந்த என் அப்பு என் இதயத்துள் இங்கா இடம் பெற்றுவிட்டார். பெரியீர் உங்கள் அருள் என்னை புனிதனாக்கியது. மகன் நான் வருகிறேன். இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி? உண்டு. அடிமை நான் சொல்லுங்க. சொல்லற
சும்மா 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 நீ செய்த புண்ணியம் உன் குலத்துக்கே பெருமை இது. புறப்படுமா ஞானம்? நீங்கள் புறப்படு. நீங்க புறப்படுங்க. கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டு அவர் பாதத்தடியிலேயே இருந்து விடுகிறேன். நீங்க போங்க. தவறுமா? தவறு. அவருடைய வழிக்கு இந்த பந்தம் எல்லாம் பொருந்தாதம்மா. ஆதி ஞான சாதிச்சுக்குவாமா? முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க சமரரும் அடி
முப்பத்து முவர்க்கத்தமரரும் அடி பேட தலை பத்த கணை பொருள் ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இருவாத பத்து தலை பத்த கணை தொரு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இருவாத பத்தக்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்ச பொரு ரச்சித் தருவதும் ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் வெச்ச தகுபுரு பச்சை தொடு ரட்சி தருவது ஒரு நாளே ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுகொடு கழுதாடே சித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதிக்கொத்த நடிக்க கழுகொடு கழுதாடே திக்கு பரி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத திக்கு பரி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக எனவோத பறை கொட்ட கடமிசை குத்து குகு குத்து குகு குகு குத்து புடை புத்து பிடியன முதுகூதை கொத்து பறை கொட்ட கடமிசை குத்து குகு குத்து குகு குகு குத்து புடை புத்து பிடியன முதுகூதை பொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே பொட்புத்தழ நட்பத்த உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமானே மன்னிக்கவும்
மன்னித்தருள வேண்டும். உன்னருளால் பாடும் வன்மை பெற்றேன். ஆனால் பாடலுக்குரிய தன்மை அறியேன். பாடுதல் விழலுக்கேற்ப நீராகுமே. என் செய்வேன்? எதை வைத்து பாடுவேன்? மயிலையும் கடப்பு முதல் மாலையையும் பன்னீர் புயங்களையும் வேலையும் திருவடியையும் இவ்வயலூரையும் வைத்து பாடுக. உணர்ந்து உன் திருவிழப்படியே ஆகட்டும். பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்டியலும் சதுரகம் தீபு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்டியலும் சதுரகம் தீபு. பக்குவ மலர் போடையும் அக்குவடு பட்டோகியம் பட்டுருவ விட்டரு செய்வடிவேலும். சிக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும். சிக்கது மதிக்க வரு குப்புடமும் ரச்சை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும். செப்பதியும் வைத்துயர் திருப்புகளில் போடு செப்பனவென கருள் கை மறவேன். கமரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரைகிடனி. இக்கமரை நற்கணி சர்க்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரைகிடனி. வண்டத்தில் பயரப்பவதை பச்சரிது பிட்டு வெள்ளரி பழமிடி பல்வதை தனி மூலம். நிக்கடி சிற்கடலை பக்கடமென கொள்வோரு விக்கின சமர்த்தனும் அருளாயி. நிக்கடி சிற்கடலை பக்கடமென கொள்வோரு விக்கின சமர்த்தனும் அருளாயி. கர்ப்ப கூட்டில ஜடின சிற்பர மரப்பரருள் வித்தக மறுக்குடைய பெருமாளே. திராளிமலை காணாது தவிக்கிறேன். வழிகாட்டி நீ வழி சொல்ல மாட்டாயா? யாரை யாரு இந்த நடுராத்திரி நடுக்காட்டுல யார தேடுற? இல்ல யாரையாவது கூப்பிட்டியா? கண்ணில்லா குருடனுக்கு குரல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு குரல் கொடுத்தீர்கள். சற்று இப்படி வாருங்கள். நான் ஏன் அங்க வரணும்? தேவைப்பட்டா நீ இங்க வா. அவர்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லையே. இதோ
இங்கதான் இருக்க. யார் நீ? எங்க வந்த? தாங்கள் இந்த காட்டில் வேடு ஒரு போலும். ஆமா வேடன் தான். அவன் கூட வேடன் தான். யாரையாது எனக்கு போட்டு சொல்கிறேன். முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் திராலிமலைக்கு போக வேண்டும். நான் அங்கதான் போகணும். நாம் இருவரும் பேசிக்கொண்டே போவோம். புறப்படுங்க. விடுஞ்சும் போச்சு, விராலிமலையும் வந்தாச்சு. எங்க போகணுமோ அங்க போ சாமி. சரவணன் சன்னிதிக்கு போக வேண்டும். அதோ பா நன்றி. தமிழ் கடவுளே, தவ செல்வனே, வள்ளி தேவயானையோடு தங்கள் தரிசனம் கண்ட நானே பாக்கியம். முருகா பெருமானே, தாங்கள் என் மீது கொண்ட கருணையை என்னென்று திருவுளத்தின் கட்டளையாடும். அருணகிரி என்றும் நமது நினைவோடும் நிறைவோடும் மக்கள் பரிபுரிய இந்த ஜெபமாலையை கரம் கொள். முருகா செந்தமிழ் வேளா, உன் பெண்மை அழகு பெருமித தோற்றம் உன்னை ஆடும் கடவுளாக காண என் உள்ளம் உண்டு. கருணை செய்ய வேண்டும். அருணகிரி இன்னிருந்து பார்.
கங்கையும் கண்கலசி நம்புடன் கொஞ்சவே தண்டையடி வெண்டையன் செங்கிணி சதங்கையும் கண்கலசி நம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின் பவுரு கொண்டுனன் சந்தோடமடைந்து நின்றன்று போல கண்டுர கடம்புடன் கந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ தண்டை அணி வெண்டையன் சிங்கிணி சதங்கையும் கண்கள சிலம்புடன் கொஞ்சவே பகிரண்டமும் பொங்கிகள வெங்களம் கொண்ட போது பொங்கிரியன சிறந்தெங்களும் வளர்ந்து முன் புந்தரிக தந்தையும் சிந்தை கூற பகிரண்டமும் பொங்கியள வெண்களம் கொண்ட போது பொங்கிரிய நச்சிறந்தெங்களும் வளர்ந்து முன் புந்தரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலுவென்ற முன் கொஞ்ச நடனம் கொழும் கந்த வேளேன் பொங்கை குரமங்கையின் சந்தமரம் உண்டிடும் கும்பமுடி கும்பிடும் தம்பிராலே உடம்பு சொன்ன வயிறு ஆக்கி சொத்துமா மனோவியாதிக்கு வயிற்று கிட்ட மருந்து ஏது மனோவியாதியா உன் கணவனுக்கு தெய்வ திருவருணே கிடைத்து விட்டதம்மா திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து ஆடி காட்டினாராம் ஊரெல்லாம் அதே பேச்சா இருக்கு நானும் உடனிருந்து அவருக்கு தொண்டு செய்ய முடியவில்லை அந்த கவலைதான் மனசு அறிக்கை துறவுகோலம் கொண்டு நீ உடனிருந்தாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதம்மா அன்றும் இன்றும் என்றும் நான் பயன்படாதவனாகிவிட்டேன் என்னை போல பாடுவோம் ஐயோ தொடர்ந்தெல்லாம் கொதிக்கிறேன் நில்லுங்கள் இது என்ன கொடுமை காதரப்பட்டு குறிந்து கொட்ட வருகிறீர்களே நாங்கள் இவர்தான் அருணகிரி சுவாமிகள் உங்களை பார்த்தால் புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறது ஆம் சுவாமி வில்லிப்புத்தூரார் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு எம்போன்றோர் பல நிற்கதற்கு உள்ளாயிரு இது அநீதி தகாத செயல் அல்லவா வெற்றியால் மேன்மேலும் அவருக்கு எது கூடிவிட்டது தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும் யாம் அவரை சந்தித்து அறநெறியை போதிப்போம் அவர் எங்குள்ளார் திருக்கோவிலூர் அடுத்த தனியூரில் இருக்கிறார் ஆண்டவனி அப்படியா செல்வோம் வணக்கம் பெரிய வணக்கம் அமர்கள்
தாங்கள் யார்? பெயர் என்ன? ஆத்மாவுக்கு பெயர் இல்லை, உடலுக்கும் பெயர் இல்லை. தமக்கு என்னை தம்பி என்றார், தந்தை இருந்தால் மகனே என்பார், தாயிட்ட பெயர் அருணகிரி. ஊர்? உடல் உதித்த இடம் திருவண்ணாமலை. வயது? 36. எங்கு வந்தீர்? தங்களை காண. எதற்கு வந்தீர்? தங்களின் கல்வி ஆழம் காண. காரணம்? கற்றாரை கற்றார் காமுறுவர். கற்ற புலவரனின் வாதிட வந்தவர் போலும். உமது வழக்கம் வாதிடுவதுதான் இனி, எமக்கு அதுவும் இணக்கம். இணக்கம் இருக்கட்டும், முதலில் வாதுக்குள்ள விதி தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லி தெரிந்த பிறகுதானே நீ இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன், விதி எதுவாயினும் இணக்கம் இணக்கம் தான். சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். வாருங்கள் அரங்கிற்கு செல்வோம். இதோ இது என்ன தெரியுமா? சொல்லுங்க. சுரடு. ஒரு முனையில் வளைந்த கூரியவாள், அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும். போட்டியில் நீர் தோல்வியுற்றால் எட்டில் தூரம் அது காதை எனது பால் அறுக்கும். தாங்கள் தோல்வியுற்றால்? போட்டி என்றால் நிபந்தனை பொதுவல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை. அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே. சரி, இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசிக்கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும். கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று. இப்படியே எல்லை என்று போகும் உங்கள் முயற்சி அல்லவா? ஆமாம். வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன், அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அது உண்டு. அப்படியாகட்டும். தித்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 
தங்கள் அருள்வாக்குக்கு கடையேன் பொருள் காணும். அகந்தை அழிந்தேன். தேசி என்றும் கிழிந்து பெரும் பூனை வரை கீச்சு கீச்சு என்றும் கதிக்கால் கும்பி வரை குடிந்தெடுத்தல் காது அருந்து பட்டுடைய வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் அதை பழியாக ஆக வேண்டும். அறுத்தெறிந்து விடுங்கள், அறுத்தெறிந்து விடுங்கள். முருகா, முருகா, முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெரும் கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காது அருந்தால் மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பார். மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கண்ணித் தமிழ் மொழி வளர் வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோர் பெருமை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகும். செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள். என் பாவமெல்லாம் குறைய பாரதத்தில் நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொள்கிறேன். மற்றொரு வேண்டுகோள், சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு உண்டு. அறிவுரை, அறிவுரை. உடனே ஐயன், எனது வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும். இதத்தத்திர என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் தயிரை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே,
தெய்வயானைக்கு இனியவனே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாத உடம்பு என்னும் பை தீயிலே வேகங்கா, உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. ஆ, உமது பெருமையே பெருமை. அப்பனே, எனக்கு வெளிமோச்சமே இல்லையா? இன்னும் எத்தனை காலம் இந்த பாவம் உடனே நான் தாங்க வேண்டும்? அண்ணே, பாத்தியா, பழைய அவருங்க இப்ப அறிவீங்க, முகத்துல தெய்வக்கர் அப்படியே ஜொலிக்கும். கோவர்வாசல் மண்டபத்துல இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். தமஸ்கையாக உதித்து அடியேனை வாழ வைத்த தாயே, உங்களை வணங்குகிறேன். செல்வம், இந்த பேரை மீது உனக்கு கருணை இல்லையா? உன் தரிசனம் கூட கிட்டாமல் நாம் எத்தனை காலம் பரிதவிப்பது? ஆண்டவன் பணியேற்று திரியும் என்னை தாங்கள் பொறுத்தருள வேண்டாமா? உன்னை கடைசேர செய்த எனதப்பன் உடன் பிறந்தவனை மறந்துவிட்டு நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படி சொல்லாதீர்கள். பாவம் என்பதையே அறியாது என் பாவத்தையும் போக்கிய உங்களை பாவி என்று எண்ணலாம். உங்கள் மீது அவன் கொண்ட கருணைதானே என்னையும் ஆட்கொண்டது. என் தாய் செய்த தவம் நீ கிட்ட பேர். இத்தகைய உன் பெருமிதி கண்டதோடு என் ஆசை முடிவுற்றது. இந்த இருந்த உடலை இனியும் நான் சுமக்க வேண்டுமா? அவசரப்படலாமா? அவன் திருவுளப்படிதானே எதுவும் நடக்கும். அவன் திருவுள்ளமும் உனக்கு அடங்குமே. எனக்கு பிறப்பும் போதும், என் பிறப்பும் வேண்டாம். முருகா, நீ விரும்பினா, நீ வேண்டினா மகனின் ஆசையை அப்பன் நிறைவேற்றுவான். இனி நான் இருக்கும் நாள் ஒவ்வொன்றும் இறக்கும் நாளாகவே இருக்கும். முருகா, நீ இருக்கும் தமக்கைக்கு அப்பெரும் துன்பம் ஏற்படக்கூடாது. ஆணையிட்டு இறுதியாக கூறுகிறேன், இப்போதே நான் மீண்டும் திரவா பதவி பெற வேண்டும். இல்லையே, என் உயிர் மீளப்பட்டு உன் எதிரிலேயே அழிந்து விடும். அது உறுதி. முருகா, முருகா, எல்லா பற்றையும் விட்டு நான் என் தாயின் இந்த வேதனை சொல்லால் கண்ணீர் சிந்துகிறேன். அவர்களுக்கு ஒரு பேரின்பம் தேடி தராவிடி நான் நன்றி கொன்றவனாகேன். முருகா, இப்போதே என் முன்பா ஈன்ற வழியிலும் உயர்ந்த உத்தமியை உன்னுடன் இணைத்துக் கொள், ஏற்றுக்கொள். வா, நீ வராவிட்டால், என் தமக்கைக்கு மோட்ச வழி காட்டாவிட்டால், நான் இருப்பதும் இருந்து உன் புகழ் பரப்புவதும் நம் இருவருக்குமே குறைவாகும். வா, வா முருகா. முருகா, கண் கண்ட கடவுளே, உன் கருணையே கருணை. என் குலத்திற்கே பெருமை தேடித்தந்த பெருந்தகை என் தமக்கு, அவர்களை ஆட்கொள்ளல் வேண்டும். மகனே, உன் விருப்பம் போல் ஆகட்டும். ஆதி, இரு உடலை இங்கேயே விட்டொழி, உன் ஜோதி மட்டும் என்னோடு சேரட்டும். தன்னை அழித்து என்னை வளர்த்த தாய், மண்ணில் பிறந்தும் போற்றும் பொன்னுடல் கொண்ட புண்ணியவதி, இறந்தும் இரவாத புகழுடைய புறந்தவன் தாசை ஆடுகிற என்னே உன் அன்பு. காளிபக்தர் தமிழ்நாட்டார் வருகிறார். மக்கள் அனைவருக்கும் என் ஆசீர்வாதம். நரனே, நான் வருவது உனக்கு தெரியவில்லை? கேட்டு கிடைப்பதா மரியாதை? ஒரு நாடோடி பரதேசிக்கு என்ன இருமாப்பு,
இப்பொழுதே என் தாய்க்கு உன்னை பலியிடுகிறேன். என்ன இருமாப்பு திருமுன்னாள் மதுர கதிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை மதுர கதிராஜனான் என் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை வரிசையோடு உலாவும் மாலகந்தை தவிந்திடாதோ தவிர்ந்திடாதோ. வேண்டனே துரும்பு அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை. நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நானே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாணி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வாழ்க்கை பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா வருகிறேன்.
நான் கடக்க தவம் செய்திருக்கிறேன், உனக்கு வயிறு உடைக்க தவம் கொடுத்திருக்கிறேன், பேய் போல் அலறுகிறேன், ஏழு வரவில்லை, வா வா. வரமாட்டாயா? காளி, அரசன் மற்றவர்களும் உன் சிறு உருவம் காண வருவார்களே, உன் பக்தனின் வார்த்தை பொய்யாவதா? வரமாட்டாய், வரமாட்டாய், வராவிட்டால் என் கழுத்தை உன் பாதத்திலே உருள வைப்பேன். சொல் சீக்கிரம். மனிதனே, வரப்பிரசாதம் பெற்று வந்த நீ தீய சக்தியை வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானால் 12 ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன். இன்றோடு எல்லாம் முடிந்தது. இனி என் வருகையும் இல்லை, என் அருளும் உனக்கில்லை. தாயே, மது இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டு என்று மன்னித்து விடும். சரி, தாக்கப்போறே ஒரு உதவி தாயே. என்ன? என் எதிரி அருணகிரி உன் மகன் முருகனை அரசனுக்கு காட்டுவதாக சபதம் செய்திருக்கிறான். எப்படி இன்று உன்னிடத்தில் நான் தோல்வி அடைத்தேனோ அதே மாதிரி அந்த அருணகிரி தோல்வி அடைய வேண்டும். உன் மகன் முருகனை அங்கு வரத்தாமல் தடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த உதவி செய்தே ஆகட்டும். ஆண்டானவர்களே, காளிதேவியின் தரிசனத்துக்கு அருள் செய்யலாமே. அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்? என் தாய் எப்பொழுது அழைத்தாலும் வர தயாராயிருப்பாள். முதலில் இந்த நரமனிதனை பரிசோதியுங்கள். முருகனை வர சொல்லுங்கள். வரமாட்டான். முருகன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துக் கொண்டு போக நம்மை சொல்ல போகிறார். பாருங்கள். செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் அடுத்த சினபடி வேணும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் மதுமமலர் கொங்கே தரணம் சொரியும் செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எதிர் நிற்பனே. நீ அழைத்தவுடன் அந்த ஆண்டி ஓடி வந்து விடுவானோ? வர சொல் பார்ப்போம். வெண்காள கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராயும் வெண்காள கண்ட கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடராயும் விபுதற்பதி குலிகமும் சூரன் குலங்கல்லி வெல்லாதென கருதியே. தங்காம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சங்காமணி சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயினமொடு சூரமுடல் ஒரு நொடியில் உறுதியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே
கண்காணி சாமுண்டி வாராகி இன்றாணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரதி அமலை கௌரி காமாட்சி. சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ திருவனருமுகன் முருகனிருதர்கள் குலாந்தகள் செம்பும் திருக்கைவேலே ஒப்பிட்டவுடன் வரும் முருகன் பாடியும் வரவில்லையே. தாண்டவம் ஆடிப்பாரும் ஒரு வேளை வந்தாலும் வருவார். ஆடி பாட வேண்டும் உண்மைதான். ஆடினால் ஆடாத கல்லெங்கும் ஆடும். நீ மறந்து போ. எனது ஐயன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான். மயிலாட பாடுகிறேன். மயில் ஆடும் ஆடும் பாடும். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முக சரணயுகள மிருத பிரபா சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் இவனை வலம் வரும் அழகி உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் ஆண்டவனே அருட்சோதியே என்னே உன் கருணை என்னே உன் கருணை. எனக்கு அப்பவே சரி வீட்டுல தண்ணி தர தண்ணி தர. ஆண்டவனா வாங்க சாமி சாமி தங்கத்தை வாரி இந்த வீடு பூரா இறங்க. அப்புறம் என் தங்கச்சி மனசை மாத்துங்க. தங்கத்தை கேதடா மரியாதை அரசாங்க சொத்தில் பாதி என்னிடம் இருக்கிறது. அதை உங்களுக்கே தருகிறேன். உங்கள் பரம்பரை அனுபவிக்கட்டும். மரகணத்தை உடனே என்னுடன் அனுப்புங்கள். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும் சீக்கிரம். மரகணா மரகணா மகளே
எப்படி இருந்தால் என்னவா? ஐயா மந்திரவாதி, அழியும் இன்பத்தை மறு. என் ஐயன் அடைந்த பேரின்ப நிலை அடைய முயற்சி. உன் பாவம் சொலை. போவோம், இருவருமே நாட்டை விட்டு காட்டிற்கு போவோம். நீ காட்டிற்கு வர முடியாது. விலங்கும் விவேகியும் வாழ முடக்கு. உன் போன்ற கோழிகளுக்கு இடமே. நான் வருகிறேன். என்னை விட்டு போகாதம்மா. கண்ணு அம்மா, உன் வயிற்றில் பிறந்தவள் அடைந்த பேர் உனக்கு பெருமையற்று. அனைவரும் தீமையை மறந்து தூய்மை அடைந்து வாழும். ஆசையை விடுங்க. ஆண்டவன் அருவம். இந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் பாதை இருக்கிறதா? இருக்கு. எதுக்கு? முன்பக்கத்தில் சென்றால் மக்களுடைய வரவேற்பு, பின்பக்கத்தில் ஏகாந்தத்தை நாடி போகிறேன். பின் ஏகாந்தமா? இதோ இருக்கப்பா. நான் சாப்பிட்டதுக்கு முன்னால் அவங்களை பார்க்க முடியாது. அருணகிரிநாதன் முடிஞ்சு ஊர் திரும்புவதாக கேள்விப்பட்டேன். வந்ததும் நானும் போய் அழைச்சிட்டு வரமா? யார் வீட்டில்? தாங்கள் தந்தையை போன்றவர். காலில் விடலாம். நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஞானவல்லி என்னை அழைத்த. ஆஹா, உண்மை. உள்ளே வாங்கி. ஏற்கனவே வீட்டை துறந்தவன். இப்போது நான் தேடித் திரியும் வீடு. நீ சுத்தமானவள், குற்றமற்றவள். நான் எரிந்தவனாக இருந்தேன், நீ இன்னல் பலபட. நான் ஏதுவாகவும் இருந்தேன், இருந்தும் எனக்கு ஞானம் வர உதவியவள் நீ. என் அப்பன் எனக்கு இறங்கின. எல்லோரும் புனிதம் பெற்றோம். இறப்பை எண்ணி அழாது. அதை இயற்கையான பிறவி பாவத்தை விட்டு நம்மை பிரிப்பது இறப்பு ஒன்றுதான். என்றும் இளமை பெற்ற என் தெய்வம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். அவள் முருகன் திருவதி நடையற்ற பிணத்தை பார்த்து அழகாக நடமாடும் பிணங்களுக்காக அழ கற்றுக்கொள்ளும். ஆனால் நான் அழ வேண்டும். அழுகிறேன். இன்பமே சொர்க்கம் என இருந்த நான் அவள் இன்பத்தை கொன்றேனே. அதை நினைத்து அழுகிறேன். இந்த உத்தம உறுதி நாவியை ஏற்று அதற்கு நிரந்தர சாந்தியை அருள் அப்பனே என்று என் அப்பனை வேண்டி அழுது விடுகிறேன். மண் தந்த உடல் மண்ணோடு சேரட்டும். அவன் தந்த ஆன்மா அவனோடு சேரட்டும். முருகா, ஏதாவது புது தகவல் உண்டா? மன்னருக்கு கண் பார்வை போய்விட்டது. மீண்டும் பார்வை வராதென்று பல வைத்தியம் கூறிவிட்டார். அருணகிரியை பழிவாங்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பொழுது நான் செய்ய போக்கும் சூழ்ச்சி நிறுத்துகிறேன். அவன் தப்ப முடியும். இப்பொழுது மன்னனை சந்திப்போம். அரசை அருணகிரியோடு போட்டியிட்டு தோல்வியுற்றதும் தங்களை பார்க்க மனமில்லாமல் தலைமறைவாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு கண் பார்வை போனதென்று கேள்விப்பட்டதும் இருப்பு கொள்ளவே இல்லை. என்ன பாவம் செய்தேனோ, கண் பார்வை போய்விட்டது. கண் இழந்து மனிதன் வாழ தேவையில்லை. என்ன செய்வது? இறப்பு இன்னமும் வரவில்லையே. மக்கள் உயிர் போல் மதிக்கும் மன்னர் நீங்கள். நீங்கள் வாழ்வதிலே மக்களுக்கு இன்பம். பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் உங்கள் கண் பார்வை வந்துவிடும்.
அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அருணகிரியான கண்டிப்பாக இருக்கிறவன். நாமே நேரில் சென்று அவரை கோலோச்சும் அரசர் குடிமக்களின் தந்தை அல்லவா? அவர் விழி பார்வையற்றிருப்பது வேதனை மட்டுமல்ல, பல மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவில்லாமற் போகும். அதிலும் தாங்கள் செங்கோல் வழுவா மன்னர், தங்களை காப்பது என் போன்ற ஒரு கடமையாகும். நான் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரோடு திரும்புது அனைவரும் கவலை விடுத்து செல்லுங்கள். ஆஹாஹா, தனித்தரும் கருணையுடையவர் தாங்கள், அதுதான் என் பாக்கியம். மானிட உருவோடு தேவலோகம் போக முடியாதே, வேறு உருவெடுத்துத்தான் போக வேண்டும். அவன் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவன். ஆகினால் நீங்கள் அவனை பின்தொடருங்கள். அவன் உடலை எங்கு கிடத்துகிறான், என்ன உருவோடு போகிறான் என்பதை கண்டறிந்து வாருங்கள். உடுதனா
சிலையிலிருந்து மறுபடியும் அவர் உயிர் இவ்வுடலுக்கு வந்து புகுந்து விடாதா? முடியாது. புதைக்கப்பட்ட உடல் சேதமடைந்து விட்டது. அதற்குள் உயிர் போகாது. அருணகிரியும் அதை விரும்ப மாட்டான். வெற்றி எனக்கே, பதவியும் எனக்கே. சாமி சந்தோஷப்படுது. இந்த முடிவு எப்படி இருக்கா பொறுத்திருந்து பாப்போம். ராஜனே, போன அருணகிரி போனவர்தான் போலும். இதில் அவர் மகிமையை நடக்கவில்லை. நாம் அப்படி நினைப்பது சரி. விரைவில் அவர் மலரோடு வரலாம், அல்லது இதுவரை வந்தும் இருக்கலாம். யாராவது கோயிலுக்கு சென்று பார்த்து வரலாம். வேற ஒரு விஷயம் புரியாத மந்திரி ஐயா, கிளி பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்திருந்தால் அதனுடைய நறுமணம் காத தூரம் வீசும். அந்த பகுதியில் உள்ள நோயுற்ற மக்கள் அத்தனை பேரும் நோய் நீங்கி இன்பமாக இருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் சித்தம் போல்தானே எல்லாம் நடக்கும். போலி மந்திரவாதி நான் கிளியாக மாறியதும் நான் கிடத்தி சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அப்படியா? பழிவாங்கல் நமது பணி அல்ல. குற்றம் உணர்ந்தவன் திருந்துவான். ஆடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணியாய் வருவாய். தேடும் கயமாமுகனை செருதில் தேடும் கயமாமுகனை செருதில் காடும் கலியானை சகோதரனே. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்.